வணக்கம். இந்த சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன், லைக், கமெண்ட், ஷேர் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பதிவிடலை. மக்கள் நலன் கருதி பதிவிடுகிறோம். கொரோனா பற்றிய பயம் நம் அனைவர் மனதிலும் அதிகமாக இருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் அறிந்ததே. பலவிதமான மருந்துகள் சொல்லப்படுகின்றன. எதையும் நினைத்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியான பல பொருட்களை நாம் மதிக்காமல் அவற்றை விட்டுவிட்டோம். நமது முன்னோர்கள் இந்த இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை தெய்வத்துடன் சொல்லிய காரணம் கடவுள் மீது பயபக்தியுடன் இருப்போம் என்று. ஆனால் அது உண்மையில் அறிவியலே. சாணம் மொழுவுதல், பூச்சி மற்றும் கிருமிகள் வீட்டில் அணுகாமல் இருக்க, கடல் நீரை தெளித்தல், பேய் பிசாசு அணுகாமல் இருக்க, மஞ்சள் கலந்த நீரை தெளித்தல், சுற்றுப்புறத்தில் உள்ள நுண்கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத சிறிய கிருமிகளை அழிக்க, நவர பச்சிலேயே தென்னை மரம் மூட்டில் வளர்த்தல், பூச்சி கரிச்சை புழு வராமல் இருக்க, முக்கியமாக நோய்கள் மரத்தில் பரவாமல் இருக்க, துளசி வளர்த்தல். துளசி வளரும் இடத்தில் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அது வளரும். அது கருகினால் ஏதோ சரியில்லை என்று கண்காணிக்க, சுவாச பிரச்சனைகள் வராமல் தடுக்க. சோற்று கற்றாழை, இது மனித உடலை குளுமையாக்க, கண் திருஷ்டி விழாமல் இருக்க, தலையில் வாரம் ஒரு முறை தேய்த்து ஷாம்புக்கு பதிலாக குளிக்க, பொடுகு போன்ற நோய் பரவாமல் இருக்க. எலுமிச்சை, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது, உடலை குளிர்ச்சிப்படுத்த, அலர்ஜியை குணமாக்க, சர்ம நோயை விரட்ட, இன்னும் பல இருக்கின்றன. சில கிரக நிலை மாறும்போது இதை இரண்டாக வெட்டி குங்குமம் தொட்டு வீட்டின் வாசலில் இருபுறமும் வைத்தால் நன்மை பயக்கும் எனவும் கூறுகிறது அறிவியல். இவற்றை வைத்து செய்வதென்ன? இந்த கிருமிக்கு என்ன பதில் கொடுக்கலாம் என்று பார்த்தால், ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணீருடன் 15 வேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 துண்டு கற்றாழை, 1/2 எலுமிச்சை, 10 துளசி இலை, 5 நவரப்பச்சிலை போட்டு 10 நிமிடம் கொதிக்க வைக்கவும். 1 டம்ளர் குறைந்ததும் அதை குடிக்க கண்டிப்பாக எந்தவித வைரஸ் கிருமியும் அண்டாது. இது நோய் எதிர்ப்பை அதிகரிக்கும் பானம். ஒருவருக்கு இந்த அளவு, குழந்தைக்கு இதில் பாதி. இதை பின்பற்றுங்கள். கொரோனா மட்டுமல்ல, வேறு எந்த நோயும் அணுகாது. இதுதான் பாரம்பரியம். அதுவும் நாம் மறந்த பாரம்பரியம். மீண்டும் இணைவோம் இயற்கையோடு. நன்றி. இதை நினைத்து உணர்ந்தால் இதை அனைவரும் பின்பற்றுவோம். வாழ்வில் வைரஸ் ஏதும் அண்டாமல் பாரம்பரிய வாழ்க்கைக்கு திரும்புவோம். நன்றி.